கோயில்கள் மற்றும் தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பு குறித்த வழக்கை ஹைகோர்ட் நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு அமர்வு விசாரித்தது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் ஏழில் தமிழக அரசுக்கு எழுபத்தைந்து உத்தரவுகள் பிறப்பித்தது இந்த உத்தரவுகளை நிறைவேற்றியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய சமீபத்தில் ஹைகோர்ட் உத்தரவிட்டது இந்து சமய அறநிலைய சிறப்பு வக்கீல் அருண் நடராஜன் அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் கூறப்பட்டுள்ள விவரம் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் ஏக்கர் கோயில் நிலம் ஐம்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு தொகுப்புகளாக அளக்கப்பட்டு அடையாள கற்கள் பதிக்கப்பட்டன நானூற்று ஆறு கிராமங்களில் கோயில் நில அளவிடும் பணி முடிக்கப்பட்டுள்ளது எண்ணூற்று முப்பத்தி ஏழு கிராமங்களில் அளவீடு நடக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று மே ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபது வரை ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று ஏக்கர் கோயில் நிலம் மீட்கப்பட்டுள்ளது குத்தகை பாக்கி வசூலிப்பது தொடர்பாக ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன கோயில் நிலத்தை ஆக்கிரமித்த இருபத்தி ஏழாயிரத்து எழுநூறு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பது கோயில்களின் சொத்து விவரங்கள் அறநிலையத்துறை வெப்சைட்டில் பதிவேற்றப்பட்டுள்ளது இதுவரை இருபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது சிலைகள் சிற்பங்கள் தொல்லியல் துறையிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளன மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு சிற்பங்கள் சிலைகளின் விவரங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு சிலைகள் மாயமாகி உள்ளன இருநூற்று எழுபத்து மூன்று சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று கோயில்களில் ஸ்ட்ராங் ரூம் கட்டப்பட உள்ளன இதில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கோயில்களுக்கு டெண்டர் விடப்பட்டன நூற்று இருபத்தோரு ஸ்ட்ராங் ரூம்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்பன போன்ற விவரங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன